நாம இன்றைக்கு பறிக்க பாரம் என்ன என்று பார்க்கும் போது அதாவது ஒரு போதுகளுக்குரிய வரம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் இது பாகம் ரெண்டு போன வாரத்தில் பாகம் ஒன்றை நாம் முடித்தோம் அதனால் இன்றைக்கு பாகம் நாம் கடந்து போவோம் இன்றைக்கு நடக்க போகிற காரியமும் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை நம்ம கடந்து போகும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழு பாயிண்ட்கள் உண்டு அதுல ஏழு தலைப்புகளிலே நம்ம வந்து ஒரு மூன்று தலைப்புகளை முடித்து விட்டோம் மூன்று தலைப்புகளை முடித்து விட்ட நாம இன்றையிலேந்து கிட்டத்தட்ட நான்கு தலைப்புகளை முடித்து விட்டதுனால இன்னைக்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழு தலைப்புக்குள்ளாக கடந்து போகிறோம் ஆஹ் அதற்குள்ளாக நம்ம கடந்து போவதனால முதலாவது நாம் அறிந்த பிரகாரமாக இருபத்தோரு வரங்கள் உண்டு அதை மூன்றாக பிரிக்கிறோம் அஹ் ஆவியின் வரங்கள் மூன்றாக பிரிக்கும் பொழுது ஊழிய வரம் பிறருக்கு ஊழியம் செய்கிற வரம் மட்டுமல்லாமல் அற்புதங்களை செய்கிற வரம் என்று சொல்லி மூன்றாக அந்த பாகம் பிரிக்கப்படுகிறது அதிலே நாம் இப்பொழுது ஊழிய வரம் அதாவது மினிஸ்ட்ரி அண்ட் ஆபீஸ் கிஃப்ட் அப்படின்பதில் பார்க்க இருப்பது போதகர் அதாவது பாஸ்டர் என்று சொல்லுவோம் மேய்பர் என்று சொல்லுவோம் அந்த வரத்தை கொடுத்து நாம தியானத்துக் கொண்டிருக்கிறோம் இது ஐந்து விரல்களிலே நாம இதை சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த கட்ட விரல் என்பது நாம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது அப்போரை குறிக்கிறது இந்த ஆள்காட்டு விரல் என்பது தீர்க்க தரிசியை குறிக்கிறது நடு

ஆவி கொண்டு போகிற ஒரு பணியை செய்கிறவர்களே போதகர்கள் அதாவது மெய்ப்பர்கள் என்று நம்ம சொல்லலாம் இவர்கள் வந்து அவங்க லாங் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி என்று பார்க்கும்போது அவருடைய விளக்க உரை என்று பார்க்கும்போது அவர்கள் வந்து அநேக நாட்களாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவர்கள் இருப்பார்கள் உள்ளவர்களாகவும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவர்களாகவும் அந்த பர்சனலாக வெளியரங்கமாகவே ஒரு ஆழ்தத்துவம் ரீதியாக பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பார்கள் எதற்காக பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பார்கள் என்று பார்க்கும்போது அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிற நபர்கள் எத்தனை பேர் என்று இருக்கும் போது பத்துல இருந்து இருபது பேர்ல ஆரம்பிச்சு அது எண்ணு கலந்து போகலாம் முக்காவாசி அது தொடங்குவது பத்துல இருந்து தொடக்கப்படும் தொடக்கமாக அதை கொள்ளலாம் ஒரு குரூப் அப்படின்னு கொள்ளும் பொழுது அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன் என்ற இன்டெப்த் மீனிங்கை பார்க்கும் போது பாஸ்டர் என்பது லாட்டின் மொழி இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் பாஸ்டர் அந்த லாட்டின் மொழியில பாஸ்டருக்கு அர்த்தம் ஷெப்பர்ட் அதாவது மெய்ப்பர் என்று பொருள் அதைத்தான் நம்ம மொழிபெயர்க்கும் போது மெய்ப்பர் என்று சொல்லி அநேக இடத்துல மொழிபெயர்க்கிறோம் ஆனால் ஒரே ஒரு இடத்துல பதினொன்னு நால அதிகாரம் பதினைந்தாம் ஆங்கில வேதத்திலே பாஸ்டர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பாஸ்டர் அதாவது ஷெப்பர் அப்படி என்கிறதுக்கு தான் கிரேக்க வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது பொய்மன் அப்படி என்று நாம சொல்லி கொடுத்தோம் மட்டுமல்லாமல் பழைய ஏற்பாட்டிலே இந்த மெய்ப்பர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் என்று பார்க்கும்போது ஆசாரியர்களை மெய்ப்பராக குறிப்பிடுகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் எபிரே மொழியிலே மெய்ப்பர்களுக்கு ராகா என்று பொருள் நம்ம இதை எபிரே வார்த்தையும் கிரேக்க வார்த்தையும் லாட்டின் வார்த்தை என்று சொல்லி மூன்று மொழியிலே கணப்பட்ட வார்த்தையும் ஆங்கிலத்திலே ஷெப்பர் என்ற பாஸ்டர் என்று குறிப்பிட்டாலும் தமிழ் மொழியிலே மெய்ப்பர் என்று ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம இந்த ஸ்லைட்ல பார்த்து முடித்தோம் அடுத்தது முக்கியமாக ஆரம்பமானது ஒரு இருந்து ஆரம்பிப்பதனால நீங்க பாஸ்டர் என்று சொல்லுகிற அந்த மெய்ப்பரை நீங்க அவருடைய நோக்கங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவர் எப்படியாக செயல்படும் எங்கிருந்து அந்த தொடக்கம் ஆரம்பித்தது வேதத்திலே அப்படி என்று நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நம்ம ரூட் வேர்ட் ஆகிய எல்டர் அப்படிங்கிற மூப்பருக்கு கடந்து போக வேண்டும் எப்பொழுதுமே வேதத்திலே ஒரு பரிப்பா தனிப்பட்ட நபரை குறித்தோ இல்ல ஒரு தனிப்பட்ட பதவியை குறித்தோ நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பதவி நிலையோ இல்ல அந்த வார்த்தையோ வேதத்திலே முதலாவது முதல் முதலாவது எங்க பெறுகிறது அப்படி என்பதை முதலாக நான் பார்க்கும் பொழுது அதனுடைய முழுமையான அர்த்தத்தையும் அதனுடைய நோக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் லா என்று சொல்லுவோம் அந்த ஃபர்ஸ்ட் லால பார்க்கும் பொழுது பாஸ்டர் என்றோ மெய்ப்பர் என்றோ வேதத்திலே முதல்ல இடம்பெறவில்லை ஆனால் அதற்கு பதிலாக மெய்ப்பர் என்கிற வார்த்தை இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது அப்போ மெய்ப்பர் என்று வேதத்திலே பார்க்கும் பொழுது அந்த மெய்ப்பர்கள் எப்படி எல்டர்ஸ் சொல்லுவோம் அதனால பாஸ்டர்ஸ எல்டர்ஸ் சொல்லலாம் பிஷப்னு சொல்றான் ஒவ்வொரு சீயர் என்று சொல்லுகிற கண்காணியர் என்று கூட அழைக்கிறார்கள் முதலாவது நம்ம மொய்பர் மெய்ப்பர்கள் மூப்பர்கள் கடந்து போகும்போது பழைய ஏற்பாட்டிலே அதை பார்க்கும்போது எழுபது முறை அந்த வார்த்தை இடம்பெறுகிறது முதல் முதலாக யாத்திராகும் மூணு பதினாறுல அது இடம்பெற்றது பார்க்க முடிகிறது அதோடு கூட அவர்களுக்கு சிவில் அண்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது சில காரியங்களுக்காக முடிவு எடுக்க வேண்டும் என்றால் கூட அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது இதோடு மட்டும் நீங்க உபாகமத்திலே மோசையோடு நின்று ஜனங்களை வழிநடத்துவதற்கும் மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் எழுபது மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார்கள் கொடுக்கிறது வேதம் அந்த ஒரு பிள்ளை வீட்டில முரட்டாட்டம் பண்ணுகிறது என்றால் அந்த பிள்ளையை சீர்திருத்துவதற்காக அவங்க மூப்பர்கள் கொண்டுவார்கள் இல்லை என்று ஒரு கன்னிகையானவள் வந்து கணவர் சொல்லுவாரு இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுக்கு கண்ணிமை இல்லை அவங்க ஏமாத்தி விட்டார்கள் அப்படி என்று ஒரு குற்றச்சாட்டுகள் எழும்பலாம் அந்த டயத்துல இந்த பெண் உண்மையாகவே தன் கன்னித்தன்மை பெற்றவில்லை இல்லை கன்னித்தன்மை இழந்தவளா பெற்றவளாக இருந்தால் என்ன செய்யணும் அது இழந்தவளாக இருந்தால் என்ன செய்யணும் இந்த மாதிரி டெலிகேட் மேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த அதுக்கு தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை இந்த மூப்பர்களுக்கு அந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுக்க இருந்தார்கள் அதே புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இந்த ஏழு இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ எதிராக செயல்படுகிற பரிசேயர்கள் சதுசேயர்கள் மற்றொன்று அல்லாமல் பிரதான ஆசிரியரோடு கூட

காரியம் இப்ப சபை தொடங்கி விட்டதெல்லாம் அப்போ சில இரண்டாவது அதிகாரத்துல சபை தொடங்குகிறது அந்த இடத்திலே ஆஹ் இந்த மூப்பர்கள் இடம்பெற்றார்களா என்று பார்க்கும் பொழுது யூத மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேகர் சபையில தலைவர்களை ஏற்படுத்தும் பொழுது அவர்களுக்கும் அவர்கள் வந்த வழியின்படியாகவே அவர்கள் தலைவர்களை மூப்பர்கள் என்று அழைத்தார்கள் அப்போ மூப்பர்கள் எல்டர்ஸ் அப்படி என்கிற கிரேக்க வார்கிற ஆங்கில வார்த்தைக்கு கிரேக்கோ வார்த்தை வார்த்தை என்ன என்று பார்க்கும் போது பிரிஸ் பைடீரியோ

அப்போ இவங்களுக்கும் எல்டரு ஓவசிஎஸ் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தலைமைத்துவமான ஒரு காரியம் கொடுக்கப்படுகிறது இதோடு கூட இது இந்த மூணு பேரா மாறி மாறி சொன்னா கூட அந்த பேரின் அடிப்படையிலே அவர்கள் எந்த மாதிரி காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பது புரியும் உதாரணத்துக்கு மூப்பர் என்று சொன்னால் அது பர்சனுடைய பொசிஷனை குடிக்கிறது அந்த லோக்கல் காங்கிரிகேஷன்ல அந்த சபையிலே அவர் எந்த ஒரு ஸ்தானத்திலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூப்பர் என்று அழைத்து விடுவார்கள் அதே என்று சொல்லும் பொழுது முழுமையான எல்லா சபைக்கும் பொறுப்பாளி அப்படி என்பது தாளத்தில் இருக்கிறவர்களை பிஷப் என்று அழைத்து விடுவார்கள் அதோடு கூட அந்த சபையினுடைய வாட்ச் வாட்சோவர் பண்ணி அதே அதனுடைய டியூட்டிஸை செம்மையை செய்கிறவர்களுக்கு அப்படி என்று கண்காணியர் என்றும் அழைக்கப்படுவார்கள் இப்படியாக மூன்று பேர்லே அழைக்கப்படுவது உண்டு இதோடு கூட யாரெல்லாம் என்று பார்க்கும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம்ம ஒண்ணு அதிகாரத்திலேயே தீத்து ஒன்னு அதிகாரம் ஐந்துல இருந்து ஒன்பது வசனத்திலே ஒரு ஒரு மூப்பர் எப்படி இருக்க வேண்டும் என்பது நம்ம முன்பாக நம்ம படித்தோம் அதுல போது அவருக்கு பண ஆசை இருக்கக்கூடாது அவருக்கு ஒரே மனைவி இருக்க வேண்டும் அவருக்கு செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும் கோபப்பட இருக்கக்கூடாது ஹாஸ்பிட்டல்

யார் அப்படியாக தி கிஃப்ட் ஆஃப் டீச்சிங்கை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பாஸ்டராக அந்த சபையிலே மெய்ப்பராக செயல்பட முடிகிறது அப்போ பாஸ்டரிங் அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படியே சார் நாலு பதினொன்று சொன்னது போல ஐந்து ஐந்து பேர் ஊழியங்களில் ஒரு ஊழியம் தான் பாஸ்டர் என்பது அந்த சபையில தேவனை நிறுவுகிறார் சபையுடைய பக்தி விருத்தி அடைவதற்கும் சபையுடைய ஜனங்கள் தங்களுடைய ஆவிக்குறை வரங்கள் என்ன என்று அறிந்து அதை தன் தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கும் தேவ திட்டம் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கும் இந்த எல்லா காரணத்திற்காக ஐம்பெரும் ஊழிய சபையில் வைக்கப்படுகிறார் பாஸ்டர் என்கிற ஊழியம் ஆனால் வார்த்தை மெய்ப்பர் வார்த்தை பதினேழு முறை புதிய இடம் இடம்பெறுகிறது அப்போ நம்ம பார்க்கும் ஒரு பார்க்கும் போது ஒரு ஆடுகளை பார்த்துக் கொள்வான் தான் ஆனால் நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்றோம்னு பார்க்கும்போது தேவ மனுஷர்களை நல்வழியாக தேவ வார்த்தையை கொடுத்து அவர்களை நடத்தி அவர்களை சரியான பாதைகளை நடத்தி அவர்களை தேவைகளை சந்திக்கிற ஒரு மனுஷனை நம்ம உருவகப்படுத்துகிறோம் மெய்ப்பன் என்று சொல்லி சோ இது உருவகமாக கொடுக்கப்படுகிற வார்த்தை தான் மெய்ப்பன் ஆனா மெய்ப்பன் எழுத்தின் பிரகாரமான ஆடுகளை மெய்ப்பவன் மெய்ப்பனை ஏற்பாட்டிலே உருவகப்படுத்தி ஒரு ஆடை எப்படி ஒரு மெய்ப்பன் நடத்துகிறாரோ அப்படியாகவே சபையிலே காணப்படுகிற மெய்ப்பன் தன்னுடைய ஜனத்தை தேவன் தன்னுடைய தேவன் அந்த சபைக்கு கொடுத்த ஆத்துமாக்களை நடத்துவார் என்பதற்காகத்தான் இந்த உருவகப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படியே மட்டுமல்லாமல் உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து என்னோட ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி அவர்தான் முதலாக இந்த உருவகத்தை ஆரம்பித்தார் யார் ஃபர்ஸ்ட் இந்த உருவகமாக ஆரம்பிச்சதே புதிய ஏற்பாட்டுல கத்ரா ஏசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னதன் மூலமாக இந்த உருவகமான பிகரேட்டிவ் மொழி அப்பதான் உள்ளே வருகிறது அஹ் மது மட்டுமல்லாமல் ஆஹ் இந்த பாஸ்டரிங் வந்து புதிய ஏற்பாட்டுல இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்க இந்த மெய் இந்த மெய்க்கிற இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கப்படுகிறது புதிய ஏற்பாடுல பார்க்கும் போது மூப்பர்களிடம் கொடுக்கப்படுகிறது வேலை யார் கொடுக்கப்படுகிறது புதிய ஏற்பாட்டிலே மூப்பர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி பவுலானவன் தன்னுடைய முதல் பிரயாணத்திலே அநேக இடங்கள் கடந்து போய் அவங்க பார்க்கும்போது சபைகளை சபை என்று சொல்லும் போது வீடுகள் தோறும் கூடுகிறார்கள் அந்த வீடுகள் தோறும் கூடி அங்க அந்தந்த இடத்துல வீடுகளை கூடு ஆறு நடக்கிறது அவர்கள் திரும்பி அவர்கள் அந்த மிஷினரி பயணத்தை முடித்து அந்தியோக சபைக்கு கடந்து போவதற்கு முன்பாக எல்லாம் எங்கெல்லாம் சபை நிறுவப்பட்டதோ எங்கெல்லாம் வீடுகளில் நடக்கிறதோ அங்கெல்லாம் கடந்து போய் அந்தந்த வீட்டுல அங்கே காணப்படுகிற கூட்டத்திலே ஒருத்தரை மூப்பராக நியமித்தார்கள் நியமித்து அவர்களுக்கு உபதேச சட்டத்தை சொல்லி கொடுத்து அதே அங்க சபை ஜனங்களுக்கு சொல்லி நடத்துங்கள் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது இதுதான் வந்து இந்த நடைமுறையானது புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிறது அப்போ மூப்பர்கள் தான் சபையை அஹ் நடத்தினார்கள் சபைக்கு போதித்தாங்க சபையை சபைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க தவறான உபதேசத்திலிருந்து சபையை காப்பாற்றினார்கள் உபதேசத்தை கொடுத்து ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு பண்ணாங்க மூல உபதேசம் என்ன என்று சொல்லி அது மாத்திரமல்லாமல் வெளியரங்கமாக வியாதிப்பட்ட ஜனங்களை சந்தித்தார்கள் வீடுகள் தோற சந்தித்தாங்க அவங்களுக்காக ஜபம் செய்தார்கள் இதையெல்லாம் செஞ்சுரி சர்ச் எல்டர்ஸ் செய்து கொண்டு வந்தார்கள் இதை இதை நாங்கள் அங்கேருந்து நான் கொண்டு வரேன் அப்புறம் ஆல் எல்டர்ஸ் மஸ்ட் பி ஏபிள் டு டீச் எல்லாருமே போதிக்க வேண்டிய தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது குவாலிபிகேஷன் ஆனால் சிலர் பேர் மட்டும் தான் தன்னுடைய நேரங்களை முழுமையான வேத வாசிப்பிற்கும் மெடிடேஷனுக்கும் ஒப்புக் கொடுப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை பாஸ்டராக நியமிக்கிறார்கள் அவர்களை நாம் அதிகமாக கனப்படுத்த வேண்டும் அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் அவர்களுக்கு வீடு வாசலை நாம் நியமித்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவைகளையும் பண சம்பந்தமான காரியங்களும் பொருள் சம்பந்தமான காரியங்களையும்

மெய்ப்பர்களை நாம் அறிந்து கொண்டோம் எல்லாவற்றுக்கும் மேலாக கத்ரா இயேசு கிறிஸ்துவே நம்ம நல்ல மெய்ப்பனும் நம்முடைய பெரிய மெய்ப்பனும் நம்முடைய பிரதான மெய்ப்பனா இருக்கிறாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது யோவான் பத்துல நல்ல மெய்ப்பன் எபிரேயர் பதிமூணுல நம்ம பெரிய மெய்ப்பன் ஒன்னு பேரு ரெண்டுல பிரதான மெய்ப்பன் என்று சொல்லுகிறோம் அப்ப நம்ம சபையில இருக்கிறவர் பேர் அண்டர் மெய்ப்பன் நம்ம சபையில இருக்கிறவன் யாரு அண்டர் அண்டர் மெய்ப்பு நம்ம சொல்லுகிறோம் இது போன முடிச்சோம் அப்போ இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பிரதான மெய்ப்பனா இருக்கிறார் ஒரு மெய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வேதத்துல நம்ம உங்களுக்கு எங்க மெய்ப்பர் என்ற வார்த்தை தொடங்கிறது என்று சொல்லி அங்கிருந்து நாம போன ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம வாசித்தோம் இதுவரை வந்தோம்னு பார்க்கும்போது அஹ் படிப்படியாக மூப்பர்கள் வரை வந்தோம் ஆனா பிரதானமாக நாம ஒரு மெய்ப்பர் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை ஒரு ஒரு நபரில் நபரை உதாரணமாக எடுக்க வேண்டும் அப்படி என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அது கற்றா இயேசு கிறிஸ்துவே ஒரு பிரதான மெய்ப்பராக இருக்கிறார் அவர் நித்திய மெய்ப்பனாகவும் அவர் காணப்படுகிறார் அப்போ இவர் இப்படிதான் மெய்ப்பார் அப்படி என்பது பற்றி புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்கா அப்படியே நான் ஆடுகளின் மெய்ப்பன இருக்கிறேன் நாடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அஹ் என்று சொல்லியதெல்லாம் புதிய ஏற்பாட்டுலதான் சொல்றாரா பழைய ஏற்பாட்டில் அதுக்குரிய இயேசு கிறிஸ்து ஒரு மெய்ப்பனாக இருந்து செயல்படுவார் அவருடைய ஊழியம் இப்படியாக இருக்கும் அப்படி என்பது பழைய ஏற்பாட்டில் இடம்பெறவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம் அது அல்ல அதுதான் முக்கியமான நாம இந்த ஸ்லைட்ல பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துடைய பிரதான ஊழியமானது ஒரு மெய்ப்பனை போன்ற ஒரு ஊழியம் என்று சொல்லி அநேக ஆஹ் ரெஃபரன்ஸில் உண்டு அதுல முக்கியமான ரெஃபரன்ஸ் என்ன என்று பார்க்கும்போது அப்போ சில இடத்துல நின்று அப்படின்ற ஸ்டாண்டிங் அப்படி என்று சொல்லுவாங்க அப்போ அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் அப்போ ஸ்டாண்டிங் அப்படி என்று சொல்லும் போது பார்க்கலாம் இது என்ன ஸ்டாண்டிங்னு சொல்லி அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா அந்த ஸ்டாண்டிங் என்று சொல்கிற காரியத்தை நம்ம இன்றைக்கு பார்ப்போம் உதாரணத்திற்கு நம்ம வந்து மிகா மிகா வந்து எடுத்து விடலாம் நம்ம கொஞ்சம் என்னங்க நான் உங்களுக்கு பைபிள் போர்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே ஆஹ் ஓகே மீகா மீகா எடுக்கலாமா கொஞ்சம் நான் பைபிள் எடுக்கிறேன் மீகா ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் கொஞ்சம் எடுங்க ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு சொல்லுகிறேன் மீகா ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நம்ம பார்ப்போம் மீகா நான்கு ஆஹ் ஐந்து நாலு எடுத்தவங்க கூட கொஞ்சம் பைபிள் எடுத்துக்கணும் மீகா மிக ஐந்து நாளிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம் அவர் நின்று கொன்று கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாக கர்த்தருடைய நாமத்தின் மகத்தோடு மெய்ப்பார் ஆகையால் அவர்கள் நினைத்திருப்பார்கள் அவர் இனி பூமியின் எல்லை பரியந்து மகிமைப்படுவார் இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்க இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்படுகிறது முன்பு அது வரும் பொழுதே ஐந்து அதிகாரத்துல ஒன்னாவது வசனத்திலே அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அவர் எங்கு பிறப்பார் என்று சொல்லி பார்க்கும் போது யூதாவில் ஆயிரம் உள்ள சிறுவனா இருக்கிற இஸ்ரேவில் ஆல போகிற உன்னிடத்தில் புறப்படுவார் என்று எதை குறித்து சொல்றாங்க எப்ராத்தா என்னப்பட்ட பெத்த பெத்தலகமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஒரு வசனத்தோட நீங்க படிச்சுட்டு நிறுத்தக்கூடாது கீழே இருக்க வசனங்களை பார்க்கும் சில வசனங்களிலே கத்திரா ஏசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஊழியத்தை குறித்து பார்க்கிற வசனத்தில் அற்புதமா இருக்கும் மூணாவது வசனத்தை பார்க்கும் ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசா பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார்கள் அப்பொழுது அவருடைய சகோதரரின் மீதியானவர்கள் இஸ்ரேவேல் புத்திரர் கூட திரும்புவார்கள் அப்போ வந்து இது வந்து சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது அப்போ உபத்திரவ காலத்துல நடக்கிற காரியம் அதுக்கப்புறம் நாலாவது வசனம் என்று பார்க்கும்போது ஆயிரவாட அரசாட்சியர் தேவன் எப்படியாக வாழகு செய்வார் என்பதை கொடுத்தும் அவர் முதல் வரிகளில் எப்படியாக அவர் மெய்ப்பார் என்பதை கொடுத்தும் அடுத்த வசனத்தில பார்க்க முடிகிறது அப்போ கொஞ்சம் நம்ம டீடைலா ஒரு ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு இடத்துலயும் பார்க்கும் அவருடைய ஊழியன் மானது அவர் எப்படி நடத்துவார்கள் என் சுர் பிளாக் சேஃப்ட்டி எப்படி நடத்துவாரு நின்று கொண்டு கர்த்தர் பலத்தோடும் தம்முடைய தேவன நாமத்தின் மகத்துவத்தோடும் மெய்ப்பார் அப்போ அவருடைய தன்னுடைய தன்னுடைய மந்தையுடைய பாதுகாப்பை அஹ்

சுமந்து கொண்டுதான் போவார் என்பது என்பதைக்கள் முப்பத்தி நாலு அதிகாரம் இருந்து பதிமூணு பனிரெண்டாம் வசனம் இருபத்தி மூணாவது பார்க்கும் போது காணாமல் போனதை தேடி கண்டுபிடிப்பார் என்பதை குறித்தும் அதே முப்பத்தி நாலு அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே அதாவது அதாவது எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவார் என்பதை குறித்தும் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்ரா கிறிஸ்து முதல் வருகையில வந்து அவர் செய்ய போகிற ஊழியத்தை குறித்து ஏனென்றால் அவரை எப்படி பழைய ஏற்பாட்டில் உருவகப்படுத்துறாங்க ஒரு மெய்ப்பனாகவே வெளிப்பட போற மெசியாவை உருவகப்படுத்துகிறார்கள் அதனால தான் புதிய ஏற்பாட்டுல வந்து அவர் சொல்லும் போது நான் பிரதான மெய்ப்பனா இருக்கிறேன் நீங்கள் ஆடுகள் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்பதை ஏசு கிறிஸ்து சொல்றாரு நம்ம வந்து புதிய ஏற்பாட்டுல பார்த்து எடுத்தோன்னே இவர் மெய்ப்பண்ணு சொல்றாரு என்று நீங்க எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடாது பழைய ஏற்பாட்டுல இத்தனை வசனம் கொஞ்சம் வசனத்தை தான் போட்டிருக்கு இன்னும் அநேக வசனங்கள் உண்டு இப்ப இத்தனை வசங்களில் பார்க்கும் பொழுது அவருடைய ஊழியமானது எப்படி என்ஷூர் சேஃப்டி அதோடைய ஆடு மந்தையுடைய பாதுகாப்பாக அதுவும் அதோடைய பராமரிக்கிறார் அதை வந்து போஷிக்கிறாரு அது எதெல்லாம் நசல் கொண்டிருக்கோ அதை தூக்கி சுமக்கிறாரு காணாம போனதை தேடுகிறார் எதெல்லாம் காயம் பட்டிருக்கோ காயம் கட்டுகிறார் இதை எல்லாமே கத்தரா இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் முதல் வருகையில அந்த ஊழியத்திலே செய்து முடித்தார் மட்டுமல்லாமல் இந்த மெய்ப்பன் அப்படிங்கிற காரியத்தை ப்ராஃபசைஸாக அதாவது தீர்க்க தரிசனமாக ஒரே ஒரு தீர்க்க தரிசியானவள் தெளிவாகவே உணர்த்துறாரு அவர் யாருன்னு பார்க்கும் எசியக்கல் தீர்க்க தரிசி அவர் சொல்றாரு எசியக்கல் முப்பத்தி நாலு பதினஞ்சு பதினாறு வாசனத்துல இங்க போடப்பட்டிருக்க வாசிச்சு பாருங்க என் ஆடுகளை நான் மெய்த்து அவைகள் நான் மடக்குவேன் என்று கத்தராக ஆண்டவர் சொல்கிறார் நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்துக்கு தக்கதாக அவைகளை மெய்த்து புஷ்டியும் பலமுள்ள பலமுள்ளவைகளை அழிப்பேன் அப்படி என்று சொல்கிறார் அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் பார்க்கும் போது நம்ம உங்களுக்கு சொன்ன நம்ம எல்லாம் அண்டர் ஷெப்பர்ட் அப்போ தி கிஃப்ட் ஆஃப் பாஸ்டரிங் விடுறவங்க அண்டர் ஷெப்பர்ட் அவங்க எல்லாருமே இதை எல்லாம் செய்ய வேண்டும் ஏன்டா நம்முடைய யார் நம்முடைய முக்கியமான எடுத்துக்காட்டை யாரு கட்டற இயேசு கிறிஸ்து இந்த வேலையை தான் இதுதான் மெயின் வேலை இந்த இந்த வேலை எல்லாருமே இந்த போதகர் அதாவது மேய்ப்பர்கள் தன் சபையில அவர்கள் ஆத்துமாவுக்கு செய்ய வேண்டும் புரியுதுங்களா அப்ப காணாம போயிடுச்சுன்னா போய் கண்டுபிடிக்கணும் சபைக்கு வரலையா ஏன் வரலன்னு கண்டுபிடிக்கணும் அந்த சபையில இருக்க ஜனம் அதாவது இருதயத்துல காயப்பட்டிருந்தா யாராவது அவரை சண்டை போட்டிருந்தா ஒரே ஒரு பிரச்சனை இருந்தா அது காயம் கட்டணும் அப்படியே கூடாது அவங்களே என்ன வேணா பண்ணிக்கட்டும்னு அதுக்கப்புறம் வந்து வீக்கா இருக்கிறாங்க ஏதாவது அவங்க கஷ்டத்துல இருக்காங்க அவங்க தூக்கிதான் சுமக்கணும் அப்படியே என்னால தூக்க முடியாது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தூக்கி கடாச கூடாது

பாஸ்டர்ஸுக்கு என்ன என்ன செய்ய வேண்டும் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஏசு கிறிஸ்து செஞ்சாரு அப்படி என்பது பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டு நான் போகவே இல்லை பழைய ஏற்பாட்டுல இருக்கிறத அப்படியே வச்சு சொல்லி கொடுத்துட்டேன் இதை வச்சு கம்பேர் பண்ணி அவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது இந்த ஊழியத்தை தான் அவர் செய்தார் கம்ப்ளீட்டாக அவருடைய ஊழிய அங்க இருக்கு இந்த ஐந்து இந்த ஐந்து பாயிண்ட்ல அவருடைய ஊழியர் எல்லாமே அடக்குது அவர் இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் ஆஹ் மத்திய மார்க்கு லூக்கா யோவான் சுவிசேஷத்துல இந்த 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 ஐந்தின் அடிப்படையிலே அவர் ஊழியம் செய்ததை புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப நம்ம இப்ப இப்ப இருக்கிற பாஸ்டர் மாதிரிலாம் என்ன செய்யணும் அவங்களுடைய அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் அவங்க மூணு நான்கு செயல்பாடுகள் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு அவங்களுக்கு என்னன்னு பார்க்கும்போது ப்ரொடக்டிங் பாதுகாக்க வேண்டும் எதை மாட்டு மந்தை பிளாக் என்று எப்போ சொன்னாலும் அது சபையை குறிக்கிறது சபை ஜனத்தை குறிக்கிறது ஃபீடிங் ஃபீடிங்னா ஊட்டுறது இல்ல வசனத்தை ஊட்டுவது லீடிங் நடத்துவது கேரிங் கேரிங் மீன்ஸ் கேரிங் பார்த்து பிசிக்கல் நீடு கூட மல்ல புரிஞ்சுங்க சில பேர் சொல்றாங்க ஆவிக்குரிய விதமாக தான் நாங்க பார்த்து கொள்வோம் அவங்களுடைய பிரகாரமாக தேவைகள்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்க என்ன இங்கே இங்க என்ன ஜபு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சாக வச்சு கொண்டு இருக்கிறோம் எங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது நாங்கள்னா இங்கே வந்து சத்திர சாவடி நடக்கிறோமா எங்களுக்குலாம் பண உதவியெல்லாம் செய்ய முடியாது அவங்க இருந்தால் இருக்கட்டும் இல்லை போட்டோம் அது எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் வெறுமா போதிப்போம் அவ்வளோதான் எங்களால் முடியும் இருந்தா இருக்கட்டும் என்று சொல்லுகிறவங்களும் உண்டு அது தவறானது அப்படி ஏசு கிறிஸ்து செய்யவில்லை அவரை நம்ம அடிப்படையாக சொல்லி செய்யும் பொழுது ஒரு சபையானது இப்படி தான் இருக்கணும் ஒரு ஒரு ஆட்டுக்கு ஒரு மெய்ப்பன் என்ன செய்யறானோ அதை அப்படியுமே மெய்ப்பன் என்று உருவகப்படுத்தி அந்த சபையிலே தேவனே கொண்டு வந்து வைக்கிற அந்த பாஸ்டர் மார்க்கில் இதை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் நோக்கம் சித்தம் அதுதான் வச்சிருக்காரு வேற எதுக்காக இல்ல அதுல இருந்து இந்த இந்த பணியில இருந்து அவங்க தப்பிக்க முடியாது தப்பிப்பதும் தவறான ஒரு காரியம் அடுத்தது ப்ரொடக்டிங் தி பிளாக் என்று பார்க்கும்போது அதிகாரம் இருபதுல இருந்து இருந்து பார்க்க பதினேழு ஏனென்றாங்க இந்த இந்த போஸ்டல் அதிகாரத்தை நீங்க வாசி பார்க்கும் போது இரண்டாவது மிஷினரி பயணத்தை ஆஹ் மிஷினரி நினைக்கிறேன் கரெக்ட் அந்த மூணாவது மிஷினரி பயணத்தை முடித்து விட்டு அப்படியாக அவர் கடந்து போறார் ஆஹ் மனித பவுல் வந்து இரண்டாவது மிஷினரி பயணம் தான் இரண்டாவது மிஷினரி பயணத்தை முடித்துக்கிட்டு அவர் திருப்பி கடந்த தன்னுடைய பயணத்தை முடிக்க போறாரு அப்பொழுது அவர் என்ன பண்றாரு மிலாத்து தீவில இருந்து எபேசி மூப்பகளை கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்க கிட்ட பேசுறாரு ஏன்னா நான் போறேன் ஆனா மிகப்பெரிய பிரச்சனைகள் இங்க வரும் நீங்க வந்து நீங்க நியமிக்கப்பட்ட அந்த கண்காணியான அந்த சபையை நீங்க கண்ணும் கருத்துமாக கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவுறுத்துவதில் நம்ம இங்கோசன இருபது அதிகாரம் பதினேழுல இருந்து முப்பத்தி ஒண்ணுல பார்க்க முடிகிறது அதன் அடிப்படையிலே நம்ம அந்த அந்த வசனத்தின் அடிப்படையில எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படி என்று பவுல் சொன்னாரு அப்படின்னு பார்க்கும் போது அதாவது தன்ன தலைவராக வைத்த அந்த சபையை எதுல இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் தவறான உபதேசத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது அநேக இடத்துல தவறான உபதேசம் ஆஹ் அப்படின்னு ஏன் வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்றால் நிறைய இயேசு கிறிஸ்துவானவர் ஆஹ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அந்த ஹியூமன் அப்படி என்று சொல்லுங்க நூறு பர்சன் அவர் மனுஷன் நூறு பர்சன் அவர் கடவுள் அது எப்படி ஆகும் பார்த்தா ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அப்படிங்கறது நம்ம இருந்தே இந்த சபையிலே நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் அந்த ஹைப்போ இதெல்லாம் புதுசா இருக்குன்னு நீங்க சொல்ல வேண்டாம் இது இது வந்து எல்லாருக்கும் எழுகிற ஒரு சந்தேகம் சந்தேகமான ஒரு காரியம் இதை நம்ம தீர்த்து வைத்து விட்டோம் என்றால் குழப்பங்கள் மாறிவிடும் அதை தீர்க்காதனாலதான் அநேக கள்ள உபதேசங்கள் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி செகண்ட் செஞ்சுரி தேர்டு அந்த செஞ்சுரியில வந்து ரொம்ப அடிச்சு என்ன இயேசு கிறிஸ்து ஒருத்தர் சொல்லுவாங்க அவர் மனுஷன் இல்ல கடவுள் மட்டும்தான் அவர் கடவுள் இல்ல மனுஷன் மட்டும்தான் இப்படிதான் பல உபதேசங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருந்துச்சு அவர் வந்து யோகவா விட்னஸ் சொல்லி ஒன்னு வந்தது இப்படியாக எல்லாமே வந்தது இந்த இந்த செஞ்சுரிஸ்ல தான் ஏசு இந்த பவு சொல்லி கொடுத்து பொழுதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி காரியங்கள் வந்தது அப்போ இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவருக்கு சொல்லி கொடுக்கணும் ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம் ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பழ ரசத்தை வச்சு ஜூஸ் வச்சுங்க கிரேப் ஜூஸ்னு வைங்க அது ஒரு கிண்ணத்தில் வச்சிருக்கிறோம் இன்னொரு இடத்துல நம்ம வந்து தண்ணி வச்சிருக்காங்க இந்த கிரேப் ஜூஸ் தண்ணியில ஊத்திட்டு அது மிக்சர் எப்படி இருந்தாலும் அந்த கிரேப் ஜூஸோட சாரம் குறைஞ்சிடும் ஏன்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டோம் அது மிக்ஸர் இல்லையா அது கிடையாது அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட் ஹண்ட்ரட் பர்சன் ஹியூமன் அப்படிங்கிறது இது தியேசு கிறிஸ்து கிட்ட இந்த மனிதத்துவத்தை இணைச்சா கூட மனிதத்துவமும் நூறு பர்சென்டேஜ் இருக்கும் தெய்வத்துவமும் நூறு பர்சன்டேஜ் இருக்கும் அதுதான் ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் மிச்சர் எல்லாம் நான் சொன்னேன் எக்ஸாம் அது மிக்ஷர் அந்த மிக்சர்ல அப்போ என்ன ஆகிடும் நீங்க கலக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் தண்ணி இருக்கும் ஒரு நாற்பது பெர்சன்ட் கிரேப்ஸ் ஜூஸ் இருக்கும் அறுபது இப்படி கொஞ்சம் நூறு பெர்சன்ட்ல அறுபது நாற்பது அல்லது ஐம்பது ஐம்பது இருபது தொண்ணூ தொண்ணூறு இப்படி பத்து இப்படிதான் போகுமே ஒழிய நூறு பெர்சன்ட் அப்படித்தான் நிற்கும் ஆனா ஹைப்போஸ்டாட்டிக் யூனியின் போது அவர் நூறு பர்சன்டேஜ் கடவுள் தான் நூறு பர்சன்டேஜ் மனுஷன் தான் அப்ப என்னதான் செய் என்னதான் அவர் விட்டுட்டு வந்தார்னா அவர் மகிமையை திறந்துட்டு வந்தார் அந்த மகிமையோடு கூட பத்மு யோவானுக்கு யோவாடக்கு தரிசனம் ஆகிறார் அந்த மகிமையில கொஞ்சத்தை மலைப்பிரசங்கத்தில காண்பிக்கிறார் நல்லா புரிஞ்சுங்க இது சொல்லி கொடுக்காததுனால மிக பெரிய தவறான உபதேசம் வருகிறது நாஸ்டிசம் ஒன்று வந்துச்சு அது ரொம்ப ஒரு பயங்கரமா இருந்துச்சு அந்த நாஸ்டிசம் வந்து அலை அடிச்ச மாதிரி அடிச்சு சபை அப்படியே இருக்கிற ஜனமெல்லாம் அங்கே ஓடிச்சு ஏன்னா நாஸ்டிசம் ஞானம் தான் முக்கியம் ஞானம் எல்லாருக்கும் வராது சிலருக்கு தான் அந்த ஞானம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அந்த அந்த ஞானத்தை கொடுத்த சிலர் மட்டும் தான் ரச்சிக்கப்பட முடியும் அவங்க தான் அந்த ஸ்பிரிட் இருக்கு தான் அந்த ஸ்பிரிட் உடைய கிறிஸ்து வந்தாரு எல்லாரையும் ரசிக்க வரல இப்படிலும் பயங்கர குழப்பங்கள் ஞானத்து மை மையப்படுத்தி இப்படியாக உங்களுக்கு பல காரியங்கள் வந்தது இந்த காலிகளை உதாரணத்துக்கு சொல்றேன் அதனால தான் இதுல இருந்தெல்லாம் யாரை காப்பாத்து இப்பொழுது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அநேக கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த அந்த உபதேசம் எல்லாவற்றிலும் தப்பிக்க வேண்டும் என்றால் சபையானது மூல உபதேசத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அடுத்தது ப்ரொடெக்டிங் தி பிளாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஷீப்ஸ் ஆர் டிஃபென்ஸ் லெஸ் அனிமல் நம்ம எல்லாம் ஆட்டு மெண்டே போல சபையில வந்து உட்காருவாங்க அவங்களுக்கு டிஃபன்ஸ் பண்ணவே தெரியாது எது சொல்லி கொடுத்தாலும் ஆமா ஆமா ஆமான்னு தலையாட்டும் ஒரு ஒரு ஆடை மாதிரி அது மாத்திரம் அதனால அவங்க வந்து பெரிய பெரிய இந்த மாதிரி கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள உபதேசங்களும் வந்து ஒரு சிங்கத்தை போல ஒரு கரடியை போல ஒரு ஒரு நெறைய போல வந்து அவங்க திருடி சாப்பிட்டு திருடிட்டே போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு டிஃபென்ஸ் ஒரு ஆடால தன்னை காப்பாத்திக்க முடியாது மெய்ப்பன் தான் காப்பாத்தணும் அதே மாதிரி ஒரு சபை விசுவாசியால தன்னை காப்பாத்தி கொள்ள முடியாது மெய்ப்பன் தான் காப்பாத்த வேண்டும் இது மாத்திரமல்லாமல் ஆஹ் இந்த அதாவது கார்டிங் ஷிப் வந்து டேஞ்சர் மிக ஆபத்தான சூழ்நிலையில இருந்து கூட அந்த நாம வந்து அந்த ஷெபர்ட் வந்து

அந்த மெய்ப்புடைய வேலை தான் இதெல்லாம் செய்யறதுக்கு மெய்ப்பனுக்கு என்னென்ன வேணும் குவாலிபிகேஷன் அவரே ஸ்பிரிச்சுவலி அலர்ட்டா இருக்கணும் அவரே ஒரு தைரியம் உள்ள மனுஷனா இருக்கணும் அவருக்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் அலர்ட்னஸ்னா இல்லை அவருக்கும் பயந்தாங்கொழி அப்ப நம்ம சொன்னா என்ன தப்பா நினைப்பாங்களோ சபையை விட்டு போயிடுவாங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்க அது பயமா இருக்கு இப்படிலாம் இருந்தா நடத்த முடியாது ஸோ அப்போ இவ்வளவு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி அலர்ட்டா இருக்கணும் அப்படின்ற அப்போ சில இருபது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு கொடுக்குது பி அலர்ட் அப்படின்னு சொல்லி எபேசி சபையில இருக்கிற மூப்பர்களுக்கு அறிவுறுத்த அது அல்லாமல் அவங்க வந்து எப்போதுமே வேதத்துல அதிகமா படிச்சுக்கிட்டே இருக்கணும் முற்றக்கூடாது நிறைய காரியங்களை அவங்க வேதத்துலேருந்து கொள்ளே இருக்கணும் அப்போதான் ஸ்பிரிச்சுவல் அலர்ட் ஆக முடியும் அப்புறம் ரொம்ப தைரியமா இருக்கணும் உதாரணத்திற்கு தாவிது ஒரு மெய்ப்பனாக இருந்து ஒரு முறை திங்க வந்து ஒரு முறை கரடி வந்து அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போயிடுச்சு அந்த வாடு ஃபுல்லாக போயிடுச்சு ஆனால் அவன் வாயிலேருந்து நான் பிடிச்சி எடுத்து விட்டேன் அதே மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கரேஜியஸ் பர்சன் தான் இருக்கணும் எங்கே போய் அவங்க மாட்டிக்கிட்டாலும் தைரியமா போய் எங்கெல்லாம் இருக்காதிங்க வாங்க பிரதர் வாங்க சிஸ்டர் இது சரியில்லாத இடம் நீங்க போறது சரி கிடையாது நீங்கள் பாதை சரியில்லை நீங்கள் உபதேசம் தவறு அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமாக அங்க இருந்து கொண்டு வருவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று அடுத்தது அடுத்த அவங்களுடைய அவர்களுடைய பண்ணனும் பார்க்கும் போது சொன்ன மாதிரியாக முக்கியமாக வேர்ட் ஆஃப் காட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்கள் ஒரு நல்ல போதிக்கிற வர உடையவர்களாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு எல்லா போஸ்டர்களும் நல்ல டீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்கும்போது ஆவின் வரத்தை பெற்ற பேரு ஏஞ்சி அருமையாக ரெண்டு பிரசங்கம் மூவாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் வந்து ஜாயின் பண்றாங்க பிலிப்பு பார்க்கும் போது போராட்டத்துல உபதேசம் பண்றாரு அநேகர் ரசிக்கப்படுறார்கள் அவங்க இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அநேகர் பன்னெண்டு பேர் தான் வச்சு இப்பல ஒரு ஒரு எழுச்சி ஆண்டவர் உண்டாக்கினார் என்றால் அவங்க எல்லாருக்குமே போதக வரம் இருந்துச்சு எல்லாருமே ஒரு ஒரு வேற வேதத்துல ஒரு ஒரு விதமாக தேர்ந்தவராக இருந்தாங்க அதனால அப்படி போதிக்க இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பர்ணபா கிட்ட கூட இப்போ என்ன பண்றாரு பவுல போய் கூட்டு வராரு ஏன் கூட்டு வராரு அவர் ஒன்பது வருஷம் ரசிக்கப்பட்டு அவங்க சொந்த ஊர்ல இருக்கார் எல்லாரும் கை கழுவி விட்டாங்க அவர் கூப்பிட்டு வச்சா பிரச்சனை பண்ணு ஆனா பர்ணமா போய் கூட்டு வராரு மெயின் காரணம் என்னன்னா சபையில நீங்க போதிக்கணும் நீங்க புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல நீங்க நல்ல வேதத்துல அதாவது தல்மூடு என்று சொல்லுகிற பழைய வீடர்கள் பயன்படுத்துகிற அந்த வேதத்திலே நீங்க ரொம்ப தேர்ச்சி பெற்றவரா இருக்கீங்க நீங்க வந்து அது எப்படி பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற அந்த மெசியா தான் ஏசு கிறிஸ்து என்பதை நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தான் கூட்டு வர மெயின் பர்பஸே அதுக்குதான் கூட்டு வராரு அதுக்கப்புறம் அதே தான் என்ன சொல்றாரு பால் வந்து என்ன சொல்றாரு பவுல் வந்து திம்தியை கிட்ட கூட சொல்றாரு நீ என்ன பண்ணு பார்க்கும்போது பப்ளிக் ரீடிங் ஸ்கிரிப்சர் எக்ஸாட்டேஷன் டீச்சிங் அட்டென்ஷன் காமிச்சுக்கிட்டே இரு எப்போதுமே பப்ளிக்கா வேதத்தை வாசிப்பாங்க என்கரேஜ் பண்ணும் ஊக்குவிக்கணும் அவங்களை உபதேசிக்க வேண்டும் இதெல்லாம் யாருக்கு உப யாருக்கு சொல்றாங்க இயேசு கிறிஸ்து பேதர்கிட்ட சொன்னாரு அதே வந்து பர்ணபாக்கு பவுல கூட்டு வந்ததும் அதான் டீச் பண்றதுதான் கூட்டு வந்தாரு பவுல என்ன பண்றாரு திமேத்துக்கிட்டு அதான் சொல்றாரு இது எல்லாமே நீங்க நிருபங்களை பார்க்கும் போது இதுதான் முக்கியமாக காணப்படுகிறது ஏனென்றால் ஒரு ஆடு தானாக போய் சாப்பாடு கொண்டு வர முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஒரு சாதாரண ஆட்டுக்கு தானாக போய் தண்ணி எங்க இருக்குன்னு தேட முடியாது அதே போல சபையில இருக்கிற ஆத்மாக்களுக்கு அவங்களா போய் வார்த்தையை முத முத தேடி படிக்க தெரியாது புரியுதுங்களா அதெல்லாம் படிக்க அதுக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துவதும் போதங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும் அடுத்தது அடுத்தது பார்க்கும்போது ஏன் என்று சொல்றீங்கன்னா கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை எப்படி ஃபார்ம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க கிறிஸ்துவ கிறிஸ்துவம் என்பது எதன் அடிப்படையில எதை ஸ்தானமாக கொண்டு ஸ்தாபிக்கப்பட்டது கிறிஸ்து தேவோடைய வார்த்தை பரிசுத்த ஆவி இதுதான் ஸ்தாபனம் இதுதான் வந்து அடித்தளம் இது இல்லைன்னா சபை ஆதிப்படும் சபையே கிடையாது ஒன்னு பதிரு ஒன்னு இருபத்தி மூணுல சொல்லுது தேவ வார்த்தையாலே சபை ஜனிப்பிக்கப்பட்டது என்று யாக்கோபு ஒன்னு பதினெட்டு சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினாலே சபை ஜனிப்பிக்கப்பட்டது என்று இதெல்லாம் எப்படி ஜனிப்பிக்கப்பட்டதுங்கிற வார்த்தையை பாருங்கன்னா தேவ வார்த்தை பரிசுத்த ஆவி சோ இது இல்லாம சபை கிடையாது தேவ வார்த்தை மிக மிக முக்கியமானது அதனால எப்போ ஒரு போதகர் வந்து சரியாக வேதத்தை தெரிந்து கொள்ளாமல் சரியாக போதிக்கவில்லை என்றால் என்ன ஆகும் இந்த கள்ள உபதேசத்தில் வந்து சபையில ஒரு வெள்ளம் போல அடிச்சு வெள்ளம் எப்படி தண்ணிய இருக்க அடிச்சதுனால பொருள் எல்லாம் கொண்டு போய் தட்டிக்கிட்டு போயிடும் அதை மாதிரி சபையில இருக்க ஆத்துமாக்கள் எல்லாம் முழுக அடிச்சு அது நாசம் பண்ணிடும் ஒரு வெள்ளம் போல வந்து அடிக்கும் அதனால மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அது இல்லாமல் அந்த போதகரே ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் டாக்டர்னு அவருக்கு முதல்ல தெரியணும் அவருக்கே டாக்டர்ன்னு தெரிஞ்சாதான் வர்ற கள்ள போதகர்கிட்ட அதை டிஃபன் பண்ணி நம்ம இதை தவறு என்று எடுத்து உரைக்க முடியும் அது போல எல்லாத்தையும் விட முக்கியமானது அவரோட மெயின் வேலை சபையில் இருக்க ஜனங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய வேண்டும் ப்ரமோட் மெச்சுரிட்டி தி பிலிவர் அவர்கள் என்ன செய்யணும் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய வேண்டும் அதுதான் மெயின் அப்ப ஆவிக்குரிய முதிர்ச்சினா என்ன அப்படின்னு நமக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சினா என்ன அப்ப அவட போதகர் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதை தான் ஊழியம் பண்றது ஆவிக்குரிய தான் என்னப்பா அப்படி என்றால் ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது எதை குறிக்கிறது முதலாவது அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து ஒரு தனிப்பட்ட ஆத்மாவை விடுவித்து இயேசுவின்

உண்மையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவ்வளோ ஒரு ஒரு நாளும் ஆவியாக்கி ஆவியானுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அது கூட அவங்க செய்ய வேண்டும் அதுவும் தான் அது எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு சக விசுவாசி யாரு நான் யாருப்பா இயேசுக்கு முன்பாக அதை அவர் முதல்ல ரியலைஸ் பண்ணி அதன் மாதிரி வாழணும் நான் இயேசுக்கு முன்பாக தேவடைய பிள்ளை இல்லையா என்னோட அழைச்சிருக்காரு அந்த அழைப்பிலே நான் வாழ வேண்டும் என்றால் நான் யாரு கிறிஸ்துவுக்கு முன்பாக என்று அவங்களுக்கு போதிக்க வேண்டும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாலே அவர்கள் முதிர்ச்சி அடைந்து விடுவார் இவ்வளவுதான் இதெல்லாம் யார் செய்ய முடியும் சபையிலுக்கு போதகர் தான் செய்ய வேண்டும் மேய்ப்பர் தான் செய்ய வேண்டும் இதுதான் மெயின் அந்தகாரம் இருந்து கொண்டு வந்து இயேசுவின் வல்லமைக்குள்ள கொண்டு வர வேண்டும் அவர்கள் சுதந்திரவாளியாக வாழ வைக்க வேண்டும் எதிலையும் திருப்பி அடிமைப்படக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஆவியானவருக்கு ஃபெய்த் அவரை ஃபாலோ பண்ணணும் அப்போதான் மாம்சமும் ஆவியும் போராடி கொண்டே இருக்கும் ஆவியானவர் ஜெயிக்கணும் மாம்சம் தோக்கணும்னா இது இல்லாமல் அவர்கள் யார் என்பதை நீ இப்ப முன்னாடி முன்னாடி வேற மாதிரி இருந்த இப்ப நீ வேற ஆளு அப்படி என்பதை உணர்த்தி அப்படி நீ வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து நடத்த வேண்டும் இவ்வளவுதான் மெச்சூரிட்டி அப்ப இதெல்லாம் செய்யவும் போது ஒரு பாஸ்டர் எப்படிப்பட்ட ரோல் எடுக்கிறார் எதுக்கு ஃபீடிங்கே இவ்வளவு ரோல் எடுக்க வேண்டும் சீயர் கண்காணியாக முதல் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் லீடரா இருக்கணும் இருந்து நடத்தணும் பிரீஸ்டா இருக்கணும் போ அதாவது அவர்களை பிரியஸ்ட் எங்களோட வேலையை பார்க்கும்போது மீடியேட்டர் ஜனங்களை மனுஷர்கிட்ட கொண்டு போறது மனுஷன் ஜனங்கிட்ட கொண்டு வரதுமான வேலை இந்த வேலையை செய்ய வேண்டும் டீச்சராக இருக்கணும் கவுன்சிலிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவுன்சிலிங் என்ன அர்த்தம்னா ஒருத்தர் பிரச்சனைக்குள்ளே போய் அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுக்கு டைரக்ஷனும் கொடுக்கணும் இது எல்லாமே செய்யறது தான் என்ன நான் அவங்களுக்கு சொன்னேன் இது எல்லாமே ஃபீடிங் த ஃபிளாக் இத்தனையும் செய்ய வேண்டும் நான் இவ்வளோ உங்க பொறுப்புகளை எவ்வளோ ஏறிட்டே போது பாருங்க அடுத்தது லீடிங் த பிளாக் எப்படி முன் நடத்தணும் அவங்க லீடர் அப்படித்தான் அவர் தான் லீட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் அவர் தான் லீடிங் இருக்கணும் டைரக்ஷன் சொல்லிக் கொடுக்கும் கவர்ன் பண்ணும் மேனேஜும் பண்ணும் இது இத்தனையும் அந்த ஆட்டுக்கு செய்ய வேண்டும் அந்த மந்தைக்கு அவர் செயல் செய்ய வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் சூப்பர்வைஸ் பண்ணும் மேனேஜ் சர்ச் பண்ணும் என்ன பண்ணும் பாக்கும்போது ஒரு ஆட்டை வந்து அமர்ந்து ரெண்டு நடத்த போகிறான் போது ஒரு ஜனக்கூட்டத்தை ஆவியாளர் அபிஷேகத்தில் நடத்த வேண்டும் ஒரு ஆட்டை வந்து புள்ளியில் இடத்திலே நடத்துகிறார் என்றால் அந்த ஜனத்திற்கு தேவ வசனத்தை கொடுக்க வேண்டும் அந்த ஆட்டை வந்து பெரிய அஹ் வெயிலில் இருந்து பெரிய உஷ்ணத்திலிருந்து காப்பாத்துகிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு சக விசுவாசியை சக ஜனங்கள சபையில இருக்க ஜனங்களை உலக துக்கத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்யணும்னா ஒரு பாஸ்டருக்கு என்ன வேணும் மேனேஜிங் ஸ்கில் வேணும் அதோடு கூட மேனேஜிங் ஸ்கில் வேணும் ஹார்ட் ஒர்க்கிங் வேணும் இத்தனை செய்யறதுக்கு என்ன செய்ய வேண்டும் கஷ்டப்பட்டு ஊழல் தான் பண்ணணும் கிடையாது மேனேஜிங் ஸ்கில் வேணும் ஹார்ட் ஒர்க்கிங் கூட வேணும் நாம இங்க வாசிச்சோம் இங்க ஒரு குவாலிட்டியை வாசிச்சோம் என்ன சொன்னோம் ஃபீடிங் தி பிளாக்ல அங்க ஃபீடிங் தி பிளாக் பார்க்கும்போது இந்த அதாவது ப்ரொடக்டிங் தி பிளாக்ல பாக்கும்போது அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி அலர்ட் வேணும் ஆஃப் கரேஜா இருக்கணும் அதே மாதிரி இங்க அடுத்தது பார்க்கும்போது லீடிங் தி ஃபிளாக்ல மேனேஜ் பண்ண தெரியணும் மேனேஜிங் ஸ்கில் அந்த ஹார்ட் ஒர்க்கிங் வேணும் மேனேஜிங் ஸ்கில் பார்க்கும்போது பாஸ்டர் டு டீல் வித் நீட்ஸ் தேவைகள் எப்படி ட்ரபிள்ஸ் வருது காங்கிரிகேஷன் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போறோம்னு தெரியணும் ஒண்ணு மூணு அதிகாரம் நாலு அஞ்சு வசனத்தை சொல்லுது கரெக்டாக மேனேஜ் பண்ணி நீ நடத்தணும் அப்படிங்கறத பாஸ்டர் எப்படி அப்படிங்குறத சிவத்தேக்கு சொல்றாரு ஹார்ட் ஒர்க்கிங் பாக்கும்போது உதாரணத்துக்கு யாக்கோப தான் எடுக்கணும் யாக்கோப வந்து சொல்றாரு நான் உஷ்ண காலத்திலயும் மிக கஷ்டப்பட்டு இந்த ஆடுகள் எல்லாம் காப்பாத்தினப்பா நடத்தினப்பா என்று சொல்லி அவர் டிபெண்ட் பண்றாரு என்னோட வயல ரொம்ப கஷ்டம் உஷ்ணத்துல கூட மழையில கூட பணியில கூட நைட்ல கூட தூங்காம நான் அந்த ஆட்டுகளை பாத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு தான் டிஃபன் பண்றான் யாக்கோபு லாபான் கிட்ட அத மாதிரி நம்ம ஒரு அழைக்கப்பட்ட மெய்ப்பன் கால நேரம் பாக்காம கடினமாக உழைக்கிறவா இருக்க வேண்டும் அவருடைய லைஃப் வந்து டிவோட்டட் லைஃப்பா இருக்கும் லிவிங் சாக்ரிஃபைஸாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்காக செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் பில்டிங் டு சஃபர் ஃபார் கிரைஸ்ட் இத்தனை குணாதிசயங்களும் இருக்க வேண்டும் அதனால தான் பிரதான மைப்பன் வெளிப்படும் பொழுது அவருக்கு வாடாத கிரீடத்தை கொடுப்பார் என்று பேர் சொல்றாங்க இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இவ்வளவு ஒர்க்கிங்கும் அவருக்கு செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றால் இதற்கு சரியான உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இவ்வளவு சொல்லிக் கொடுத்தீங்க அதுக்கு ஒரு உதாரணம் இல்லையா இவ்வளவு செய்யற மாதிரி ஒரு நீங்க இவ்வளவு சொன்னீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்புறம் மேனேஜிங் ஸ்கில் வேணும் அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க அப்படின்னு பாக்கும்போது ஒரு சபையை முதிர்ச்சி அடைவர்களாக நடத்தணும் ஒரு லீடரா இருக்கணும் ஓவர்சியரா இருக்கணும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் மாதிரி இருக்கணும் டீச்சரா இருக்கணும் கவுன்சிலரா இருக்கணும் இது மாத்திரம் இல்ல இங்க சொன்ன என்ன சொன்னோம் பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலி அலர்ட்டா இருக்கணும் தைரியம் உள்ள இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வேதத்துல ஒரு எக்ஸாம்பிள் கிடையாதா அப்படின்னா இருக்கு இது எல்லா குவாலிபிகேஷன்ஸும் இவ்வளவு பிரச்சனைகளையும் ஒரு சபை சந்திக்குது நான் சொன்ன இத்தனை பிரச்சனையும் ஒரு சபை சந்திக்குது அந்த எத்தனை பிரச்சனையிலையும் அந்த சபைய அந்த போதகர் அருமையா நடத்திக்கிட்டு போறார் அது எந்த சபை அந்த எந்த போதகர் அப்படி என்பதைதான் இப்ப பாக்குறோம் அது யார் பான்னா பவுலும் கொரிந்து சபை கொரிந்து சபைதம் பவுலும் இதுதான் அவங்க அதுல எல்லாமே நான் சொல்லி கொடுத்த எல்லாமே நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு குறந்து ரெண்டு குறந்து தயவு செய்து கொஞ்சம் வாசிச்சு பாருங்க டைம் கிடைக்கும் போது இன்னும் நான் இப்ப சொல்லி கொடுத்தேன் இல்லையா என்னென்ன சொல்லி கொடுத்த ஒரு போதகர் எப்படி சபையை நடத்தணும் சபையில என்னென்ன பிரச்சனை வரும் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் எப்படி அவங்க சத்தியத்துல நடத்த வேண்டும் அது எவ்வளவு கடினமான ஒரு காரியம் அது எப்படி நான் செய் பவுல் செய்தார் அவர் அப்படிங்கிறத ஒண்ணு ஒருந்து ரெண்டு குறந்து ஃபுல்லாவே அதுதான் அது மட்டும்தான் எழுதுவதை பார்க்க முடியுது அதுதான் நம்ம பாக்குறோம் இப்போ இங்க இந்த லாங் ரன்னிங் அண்ட் வேரியபிள் பி ரிலேஷன்ஷிப் இப்படின்னு பால் அந்த குறைஞ்சு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பால் நீடி அநேக நாட்களாக பவுலுடைய இரண்டாவது மிஷினரி ஊழியத்துல ஒன்றரை வருஷம் இருக்கா அவர் ஒரே இடத்துல இவ்வளவு நாள் இருந்ததே கிடையாது பேசி பட்டணத்துல ஒட்டு ஒன்பது வருஷம் மாசம் இருக்கிறாரு ஆனா ஒன்றரை வருஷம் இருக்கிறது கொருந்து சபையில தான் அங்கதான் அவர் தான் நிறுவினார் அநேக சபை ரோமர் ரோமருக்கு ரோமருடைய சபையை வந்து ரோம சபையை பவுல் நிறுவவில்லை கொருந்து சபையை நிறுவினது பவுல் தான் ஒன்றரை வருஷம் இருந்து அவர் அப்போ இந்த காணப்பட்ட எல்லாமே இந்த கொருந்து சபையை நிறுவிட்டு அவர் வந்து பிரயாணமா கடந்து போறாரு அப்ப அந்த கொருந்து சபையில நிறைய கள்ள உபதேசங்கள் வருது பவுல் வந்து ஒரு தீர்க்க அவர் அப்போசர கிடையாது அவரை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு வராங்க கள்ள உப தீர்க்க தேசிகள் வராங்க கள்ள உபதேசம் வருது அங்கே சண்டை போடுறாங்க என்ன என்ன பிரச்சனை இருக்கும் அத்தனை பிரச்சனையும் அங்கே உருவாகுது அதனால தான் அவர் ரெண்டு நிருபங்கள் எழுதுறாரு கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு நிருபங்களும் எழுதப்பட்டதாக சொல்றாங்க அது காணாமல் போச்சு கலெக்ஷன்ல சோ அப்போ ஒன்று குறைந்த எழுதினது ஆக்சுவலி ரெண்டு குறந்தையார் அதனால ரெண்டு குறைந்தருக்கு அப்புறம் ஒரு இன்னொரு நிருபம் எழுதுறாங்க அதுவும் காணாம போச்சு அதுக்கப்புறம் நாலாவது ஒன்று எழுதுறாரு அப்போ ரெண்டாவது நாலாவது மட்டும் தான் மிச்சம் இருக்குது நடுவில் எழுதின ஒன்றாவது ரெண்டாவது கடிதங்கள் காணாமல் போச்சு கிடைக்கல அப்போ நம்மகிட்டே இருக்கிற அதனால ஒன்று குறைந்த ரெண்டு குறைந்த சொல்லிக்கிறோம் ஆனா இங்க பாக்கும்போது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தேன்னு பார்க்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுவார்

அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை திருப்பி ஞாபகப்படுத்துறாங்க உதாரணத்துக்கு ஒண்ணு குறிந்தர் பதினஞ்சு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் என்ன சொல்லி கொடுத்தேன் காஸ்புல்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு ஒண்ணுக்கு வந்திரு பதினஞ்சு அனுப்பு இப்போ கூட யார் கேட்டா கூட வாட் இஸ் காஸ்பல் அப்படின்னு யார் எக்ஸ்பிளேஷன் கேட்டா கூட ஒன்னுக்கு வரைஞ்ச பதினஞ்சு அதிகாரம் ரெண்டுல இருந்து எட்டு வசனங்கள் தான் அதாவது மூணுல இருந்து எட்டு வசனங்கள் தான் காஸ்பல் என்று சொல்லி கொடுப்போம் என்னப்பா உபதேசம் நற்செய்தி என்றால் என்ன அப்படி அந்த நற்செய்தியை அவர் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி திருப்பி உங்களை நற்செய்தியை சொல்லி எது கொடுக்கறோம் எது சொல்லி கொடுக்கணும் ரிமைண்ட் பண்ணாங்க அடுத்தது சார் இருந்தாங்க பில்ட் ஆன் வாட் இஸ் குட் அண்ட் அது மட்டும் விடல நீங்க அவங்க எதுல நல்லதா இருந்தாங்களோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பண்றது ரொம்ப சூப்பர் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சந்தோஷப்படுற சொல்றார் என்ன சொல்றாரு தீர்த்து வந்தாங்க அனுப்பினதுல நீங்க உங்க கொஞ்சம் பண உதவியும் ஏத்துக்கிட்டீங்க தீர்த்துக்கு ரொம்ப சந்தோஷம் தீத்து வந்து உங்களை பத்தி என்கிட்ட ரொம்ப நல்லா சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு என்கரேஜும் பண்றாரு அது மட்டும் இல்லாம பிளண்ட் பண்றாரு என்ன பண்றாருன்னா உங்க ஒரே ஆளு ஒரு குடும்பம் ஒரு பையன் ஒரு அப்பா பையன் அப்பா ரெண்டு பேரும் ஒரு பொம்பளை கூட போய் படுத்துக்கிறீங்களே இது ஏதாவது நல்லா இருக்கா எவ்வளவு கூட அசிங்க அவலட்சணம் எல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு டேரக்டா சொல்ற மிக கேவலமா இருக்கு மறைக்கவே இல்லை எதுவா இருந்தாலும் டேரெக்டா போட்டு உடைக்கிறார் உடைச்சிட்டு என்ன சொல்றாரு அப்படிப்பட்டவங்க சபையை விட்டு அனுப்பி விட்டுருங்க அது வச்சுக்க கூடாது நீங்க அப்படிங்கறத அந்த அப்படிப்பட்ட ஏன்னா எவ்வளவு பாட்டு சொல்லியாச்சு மனம் திரும்ப சொல்லி திரும்பவே இல்லை அவங்க அதுலயே இருக்கிறதுனால சபையை விட்டு அனுப்பி விடுங்க கரெக்டுன்னு சொல்றேன் இத்தனையும் அவர் செய்றேன் நான் இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா பாதுகாத்தாரு சொல்லிக் கொடுத்தாரு ஃபீடிங் இருந்துச்சு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அலர்ட் இருந்தாரு கரேஜாக இருந்தாங்க ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாம் இருந்துச்சு ஏன் ஹார்ட் ஒர்க்கிங் பார்க்கும்போது இவர் வந்து அவங்ககிட்ட நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுற சபையை நடத்திட்டேன் நீங்கள் என்னை தாங்க வேண்டும் எனக்கு நீங்கள் தங்கறதுக்கு வீடுக்கு வீடு தங்கறதுக்கு லாட்ஜிங் பண்ண காசு கொடுங்க எனக்கு சாப்பாட்டுக்கு காசு வேணும் நீங்க இவ்வளோ எல்லாம் காசு கொடுக்கணும் எனக்கு கொடுக்கணும்னு அவர் கேட்கல அவர் காசை கலெக்ட் பண்ணுறதெல்லாம் எரிசலேம்லையும் யூதாவிலும் இருக்கிற இயசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மிகுந்த ஏழ்மை நேர்மை இருக்கிறாங்க அவர்களுக்கு உதவுவதற்கு தான் அவர் காசு வாங்ககிட்டே கொண்டு போய் அந்த அந்த பணங்களை கொண்டு போய் அங்க சேர்க்கிறார் அது மட்டும்தான் அவர் செய்யறார் தனக்காக அதுல இருந்து அவர் எடுத்துக்கிட்டதே கிடையாது எடுத்துக்கோ மாட்டார் அவர் திருப்பி திருப்பி அவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார்னா அவர் கூடார தொழில் செய்து கொண்டிருந்தார் காலம்பரில இருந்து நைட்டு வரை கூடார தொழில் தான் செய்வார் ஆறு நாளும் அந்த ஏழாவது நாள் அந்த அவங்க அந்த ஓய்வு நாள்ல தான் போய் எல்லா இடத்துலயும் பிரசங்கிப்பாங்க அல்ல இல்லன்னா மத்தியான டைத்துல போய் பிரசங்கிப்பாங்க மத்தியானம் எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க சூடா இருக்கும் யாரும் வெளில அந்த மாதிரி காரியத்துல மத்தியானம் போய் பிரசங்கிப்பாங்க சோ இப்படி வீட்டு வேலையை தன் வேலையும் செய்துகிட்டு தானே சாப்பிட்டுக்கிட்டு தனக்கு அப்படியே அவர் பிரசங்கிச்சார் ஹார்ட் ஒர்க்கிங் இது எல்லாமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு சபை இல்ல என்னென்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையே ஒரு போதகரா இருந்து எப்படி தீர்த்து வச்சாரு அப்படி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒண்ணு கொரது ரெண்டு குறது தயவு செய்து வாசிங்க ஓகே அப்புறம் கேரிங் ஃபார் தி பிசிக்கல் நீடு நம்ம தேவைகள் அதை முக்கியமா பார்க்கும்போது வெளியரங்கமான தேவைகள் கூட நம்ம சந்திக்க தான் வேணும் ஏன்னா யாக்கோபு கிட்ட யாக்கோபு சொல்றாரு ஒருத்தர் வந்து சிக்கா வந்து வந்தார்னா என்ன பண்ணும் நீங்க பாஸ்டர்ஸ் கூப்பிடுங்க அவர் வந்து உங்களுக்கு ஜெவம் பண்ணுவாரு கட்டாயம் கூப்பிடணும் அதுக்கு மட்டும் இல்லாமல் எபேசுக்கு எல்டர்ஸ் கிட்ட சொல்றாரு நீங்க வந்து நசல் கொண்டு போயிருக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க தேவைகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் தேவைகளையும் சந்திக்க வைங்க பொருள் உதவியும் அவங்க செய்ய அப்படின்னு எபேசி சபையில இருக்க மூப்பர்களுக்கும் சொல்றாரு இது எல்லாமே நான் செய்யணும் போய் வீட்டுல ஜெபிக்கணும் பண தேவைகள் சந்திக்க தான் வேண்டும் நம்ம அவங்களுக்கு வேற யாருக்கும் இல்லாத டயத்துல அவங்க சந்திக்க வேண்டியது அவசியமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாஸ்டர் எப்போதுமே அவைலபிளா இருக்கணும் எந்த டயத்திலும் எப்ப கூப்பிட்டாலும் வருவார் பா அவர் இல்ல அவர் இல்ல அங்க இல்ல அப்படி கிடையாது எப்போதுமே அவைலபிள் எனி சுச்சுவேஷன் மிட் நைட் இருந்தாலும் என்ன டயத்திலும் எப்ப கூப்பிட்டாலும் எங்களுக்கா ஜெயிப்பார் போன் எடுப்பாரு வீட்டுக்கு வர சொன்னா வருவாரு அப்படின்னு எப்போதுமே அவைலபிளா இருக்க வேண்டும் விசிட் தி சிக் பீப்புள் எப்போதுமே உடம்பு சரியில்லாத போய் விசிட் பண்ணணும் அது மாத்தம் இல்லாமல் யாராவது அவங்க வீட்டில் செத்து போயிருந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் கம்ஃபர்ட் பண்ணும் அவர் மறித்து போயிருக்காரு உங்களுக்காக ஜபிகிறோம் நீங்க கவலைப்படாதீங்க இயேசுவின் வருகையில நாம அவளை பார்ப்போம் அப்படின்னு தைரியப்படுத்த வேண்டும் யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்க பலப்படுத்தணும் அது மாத்தம் இல்லாம புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்களுக்கு போய் கவுன்சிலிங் கொடுத்தே ஆகணும் அவங்க என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு போய் கவுன்சிலிங் கொடுக்கணும் மேரேஜ் ஆயிட்ட பிறகு அவங்கள்ட்ட போய் பேசணும் அவங்களுக்காக டைவர்ஸ் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு போய் கவுன்சிலிங் பண்ணி டைவர்ஸ் பண்ணாத படிக்க அவங்களுக்கு இணைத்து தெரிவிக்க வேண்டும் எல்லாமே பிசிக்கல் பார்க்க முடியுது இதோட மாத்திரம் அல்லாமல் இது எல்லாமே நீங்க சொல்றீங்க சிஸ்டர் இது எல்லாம் ஒரே மனுஷன் எப்படி பண்ண முடியும் சரி இவ்வளோவா அவர் எவ்வளவுதான் மனுஷன் தானே இவ்வளோவா ஒருத்தனேவா இத்தனையுமா கண்ணு முன்னு இல்லாம எவ்வளவுதான் மிஞ்சி போகுதே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வரும் அதுலதான் இன்னொரு வராங்க என்னன்னா சபை என்பது ஸ்பிரிட் கிஃப்டட் பிலிவர்ஸ் இருக்கிறான் சபையில யார் ஆண்டவர் வந்து இந்த ஆவினாலே நிறைந்த அபிஷேகம் பெற்ற ஆவின் வரங்களை ஜனங்களுக்கு கொடுத்து சபையில நிறுத்துறாரு ஏன் நிறுத்துறாரு சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கவா பாஸ்டர் செய்வாங்க இல்ல இப்ப என்ன பண்ணும் அவர்களும் பாஸ்ட்ரோடு இணைந்து ஒரு லே மினிஸ்டராக இருந்து செய்ய வேண்டும் அதுதான் சொன்னாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எல்டர்ஸ் பட் ஆல்சோ தி மெம்பர்ஸ் Each member of the Christ body is equipped by the Spirit.

கை துணியாக இருந்து அவர்கள் ஊழியம் செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களும் தன் முடிந்த வரைக்கும் அந்த ஊழியத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் அப்போது தான் சபையானது நடக்கும் அதனால்தான் தான் ஒரு ஊழியங்களை சபையில தேவன் வைத்திருக்கிறார் ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு பாஸ்டோரல் கேரிங்ல பார்க்கும்போது வேதத்திலே நான்கு குரூப்பாக பிரிக்கலாம் எப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிக் கேர் பண்ணிங்ல நான் சொல்றேன் கேர்னு சொன்னேன் இல்லையா அந்த கேர்ல டிஃபரெண்ட் என்ன என்னன்னு பாக்கும்போது எப்படி நம்ம அதோடைய பராமரிக்கிறது கேர் பண்றதுன்னு பார்க்கும்போது ப்ராஃபிட்டிக் கேர் ப்ராஃபிட்டிக் கேர் உதாரணத்துக்கு அது பாவியான ஸ்திரீ இருக்காங்க ஏசுக்கு சந்திக்கும் போது சொல்றாரு அது என்னென்னமா பேசுது ஆஹ் அப்படின்னு சொல்லுவாங்க கணவர் கூட்டு அவங்க எம்பாரஸ் பண்றதுக்கு இல்ல எம்பாரஸ் அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல அவங்க பாவத்திலேருந்து வெளில கொண்டு வரதுக்காக அந்த அந்த வார்த்தை யூஸ் பண்ண உடனே ஏன் இப்ப இருக்கிறவரு கூட புருஷவங்க கூட இருக்கிறவங்க இல்லையா என்ன கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் அந்த அப்ரோச் இருக்கணும் அதாவது ப்ராஃபட்டிக் கேர் என்ன கிபசி வேணும் அவருக்கு கிஃப்ட் ஆப் ப்ராஃபசி வேணும் அப்ப இருந்தாலும் அதை பண்ண முடியும் அப்புறம் வந்து ஷெப்போடிங் கார்டு காணாம போனது அந்த ஸ்திரி எப்படி காணாமல் போயிடுச்சு அப்போ இருபத்தொன்பது விட்டுட்டு காணாம போனதை போய் கண்டுபிடிச்சி அதை பார்த்து சந்தோஷப்பட வேணும் அந்த மாதிரி காண சபைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க எப்படியோ போயிட்டாங்க வர்றது இல்லை விடு வரது வச்சு போக்கலாம் அப்படி இல்லை போயிட்டாங்க எல்லாம் அவங்கள போய் சந்திச்சு ஏன் போனாங்க என்ன போனாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி திருப்பி அவர்களை ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் அது ஷெப்போடிங் கேர் பிரீஸ்ட்லி கேர் என்று கிறிஸ்து நமக்காக மறித்திருக்கிறார் அதனால நீங்க வந்து கிரியை செய்து ரெச்சிப்பில் அடைய வேண்டியதில்லை கிருபை நாளிப்பை அடையலாம் மரணத்தை முன்னிட்டு அவர்களை உபதேசித்து நடத்த வேண்டும் இயேசுடைய மரணத்தை முக்கியப்படுத்தி அந்த பிரீஸ்லி கேர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ன ஒப்புரவாக்குது தேவன் நம்முடைய பாவியாக இருந்தாலும் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக சிலுவையிலே மறித்தாரு அதனால்

மொத்த சபயமாக சேர்ந்து அவரோட செய்ய வேண்டும் ஓகேப்பா இவ்வளோதான் நம்ம இன்னைக்கு இவ்வளோ காரியங்களை நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம் நேரம் அப்ளிகேஷன் வருகிறேன் முடியத்துக்கு வந்தோம் நம்ம பார்க்கும்போது அப்ளிகேஷன் நம்ம பார்த்தது மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன் நம்ம இனி மெயினாக பார்த்தது அவ்வளவுதான் பார்த்தோம் ஒரே ஒரு த தலைப்பில் நம்ம முடிச்சிட்டோம் என்ன தலைப்புன்னு பார்க்கும்போது பார்க்கும் போது ப்ரொடக்டிங் தி பிளாக் ஃபீடிங் தி பிளாக் லீடிங் தி பிளாக் கேரிங் ஃபார் தி பிசிக்கல் நீட் இவ்வளவுமே சொன்னோம் இதுல எல்லாத்துக்கும் முதலாவது உதாரணமான இருக்க கத்தர இயேசு கிறிஸ்து இது அப்படி என்று அவர் வந்து அவருடைய வாழ்க்கையிலும் பழைய ஏற்பாட்டிலே அவர் எப்படியாக ஜனங்களை நடத்துவார் என்பதையும் நாம் அந்த வசனத்துல வாசிச்சோம் இது அவருடைய வாழ்க்கையில கண்டோம் தற்போது ஒரு சபை அதற்கு ஒரு பாஸ்டர் அந்த சபைக்கு நிறைய பிரச்சனை வருது அவர் எப்படி அதை டேக்கிள் பண்ணாரு அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க அப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பொருந்து சபையும் பவுலும் அப்படி என்பதை நான் சொல்லி கொடுத்து முடிச்சேன் இப்ப இதனால நம்ம இதோட கூட நம்ம என்ன கொண்டு வருவோம்னு பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு காரியத்துக்கு அப்ளிகேஷனுக்கு வரும் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்ப்போம் என்ன நம்ம இதுல தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உதாரணத்திற்கு இந்த பாயிண்ட் வரும் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன்ல ரெண்டு படம் ஹவுக்கல் செல் சுட் பி மேனேஜ் எல்லாம் படிச்சுட்டேன் என்னன்னு வேலை என்ன அவங்களோட சக ஊழியர்களும் இருபத்தோரு வரங்களை பெற்ற ஊழியர்களும் அந்த சபையில இருப்பாங்க வேலை பிலிவாசம் அவங்களும் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டீங்க ஓகே அப்ப சபையை எப்படிப்பா மேனேஜ் பண்றது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எங்கேயாவது இருக்கான இருக்கு ஏன்னா போதக தான் போக வேண்டும் போதக நிருபத்திலே திமுத்தி சொல்றாரு எப்படிப்பா சபையை நிறுவ வேண்டும் எப்படி நடத்துறது மேனேஜ் சவுண்ட் டாக்டர் அது எங்க ஒண்ணு திமையத்து ஒன்னா அதிகாரம் ஒண்ணுல இருந்து பதினொன்று ஒரு ஒன்னா அதிகாரத்துல எல்லாமே இருக்கு திமையத்துக்கு சொல்லும் போது மொதல் அதிகாரத்துல சர்ச்சை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்காரு அதுக்கப்புறம் பொருட்களிருந்து காஸ்பிள் கொடுத்தா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் வெளியில போய் அறிவிக்கணும் ஏன்னா பவுலே ரொம்ப மோசமானவன் அவனையே இந்த காஸ்பில் மாத்திருச்சு அந்த மாதிரி நீ இந்த நற்செய்தி அறிவிக்கும் போது பாவியானவர்கள் மாறி கட்டாயமாக சபைக்குள்ளாக சேர்க்கப்படுவார்கள் அதனால நீ ஆஹ் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் இப்போ நீங்க கேட்கலாம் டீச் சவுண்ட் டாக்டர்னு சொல்றீங்க ப்ரோக்ளைம் காஸ்பிள் சொல்லி ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா ப்ரோக்ளைம் டாக்டர் சவுண்ட் டாக்டர் எப்போ சபையில ஜன வந்த பிறகு கிறிஸ்துவம் என்றால் என்ன எந்த அடிப்படையில கிறிஸ்துவம் காணப்படுகிறது கிறிஸ்துவர்கள் யாரு அந்த சபை என்பது என்ன இவ்வளவு சொல்லி கொடுத்தோம் இல்லையா அதெல்லாம் பேசிக் கிறிஸ்டியன் டாக்டர் சொல்லி கொடுக்கணும் அது சொல்லி கொடுத்து இருந்தாங்க அந்த காலத்துல இப்பதான் கிடையாது சபையில சொல்லி கொடுக்கறது இல்லை அதுக்காக மட்டும் இல்லாம வெளியில போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் டிஃபன் தி ஃபேத் இது பண்ண மாட்டேங்கிறோம் டிஃபன் தி ஃபேத்னா நம்ம இருக்கிற நம்ம நமக்கு இருக்க விசுவாசத்தை நாம வந்து டிஃபன் பண்ணனும் அப்போ டிஃபன் பண்ணும்போது தான் ஃபாஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஃபாஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாம் மாட்டாங்க அப்பதான் வந்து நம்ம வந்து பொய்யான காரியத்தை எக்ஸ்போஸ் பண்ண முடியும் இது தப்புப்பா இது தவறுப்பா உதாரணத்துக்கு போன வாரம் அவங்க அவங்க ஷீலா கேட்டாங்க அவங்க பெரிய போற சபையில சொன்னாங்க பாஸ்டர் மார்களுக்கு ஆஹ் பரலோகத்துல சிஓல்ல தனி இடம் இருக்கு அவங்க அவங்களுக்கு தான் அந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னு பிரசங்கிக்கிறாங்க அது கரெக்டா அது தவறு எப்படி எப்படி அவங்க எதில இருந்து அது எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் அவங்க சொன்ன பிறகு நான் யோசிச்சேன் பாக்கும்போது அது எது அடிப்படையில் வசனத்தை அவங்க சொன்னதுனால நான் புரிஞ்சுக்கிட்டேன் எந்த அடிப்படையில் அவங்க அது சொல்லிக் வராங்கன்னு பார்க்கும்போது ரெவலேஷன் புக்ல உங்களுக்கு காணப்படுகிறது நாலா அதிகாரத்துல பார்க்கும் பொழுது யோவான் மேலே ஏறிவான் போய் பார்க்கறாங்க அங்கே பார்க்க இருபத்தி நான்கு மூப்பர்கள் அந்த தேவ தேவோடைய அந்த சிங்காசனத்தை சுற்றி உட்கார்ந்து உட்கார்ந்துருக்காங்க எதுல இருக்காங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க இப்ப நான் என்ன சொன்ன உங்களுக்கு மூப்பர்கள் அவங்க என்ன பாஸ்டர் வராங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா யார் எந்த மூப்பர்கள் நன்றாக போதிப்பார்களோ அவர்களே பாஸ்டராக ஆண்டவர் நியமிக்கிறாருன்னு ரைட்டா அப்போ அங்க இருபத்தி நாலு மூப்பர் இருக்கிறாங்களே அப்போ அவங்களுக்கு தனி இடம்னு சொல்லி போதிக்கிறாங்க இதுதான் அங்க தப்பானது போதிக்க அந்த சபையிலே போதனை இருக்கு சோ அப்ப அதுவே தப்பு எது அந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் நீ எப்படி அந்த மூப்பர் மூப்பர் சொல்லி சபையோடு இணைப்பீங்க ரைட்டா அப்ப மொத்தமாவே உலகத்துல இருபத்தி நாலு பேர் தான் இருக்க போறாங்களா இவ்வளோ பெரிய உலகத்துல இவ்வளவு பெரிய எத்தனை ஏசு ஏசுவான ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மொத்தமாவே இருபத்தி நாலு மூப்பர் தானா ஆஹ் அப்ப யாருமே அந்த சபைக்கு நல்ல ஒரு மூப்பரே இல்லையா அப்போ ஏசு கிறிஸ்து ரகசிய வருகை வரும் இருபத்தி நாலு பேர் மட்டும் தான் நல்லா பிரசங்கிப்பாங்க இவ்வளவு கொஸ்டின் வருது அதுல இருந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன் அது மாதிரி சரியான இன்டர்பிரிட்டேஷன் இல்லாம தவறான காரியங்கள் வரும்போது வி ஹவ் டு டிஃபன் அப்போ எது கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன் அது தெரியணும் அது சொல்லி இது தவறுப்பா அப்படி இது சரி சரிப்படுத்த வேண்டும் அப்போது செஞ்சு டாக்டர் இன் ஆஃப் டீமான் இது எல்லாம் நம்ம செய்யணும் இது யார் வேலை சபையை இப்படி தான் மேனேஜ் பண்ணணும் அப்படி மேனேஜ் பண்ணலன்னா சபையில பிரச்சனை வரும் ஓகே சபை மேனேஜ் பண்றது எப்படி பீச்சி சவுண்ட் டாக்டிங் ப்ரொக்லைன் தாஸ்புல் டிஃபன் த ஃபேஸ் அடுத்தது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த பாஸ்டர் என்னப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இந்த இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னீங்க மொத்தமாக சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு ஒரு இடத்துல காணப்படுதுன்னா தீத்துக்கு ஏது நிருபத்தில் சொல்கிறார் தீத்து கூட ஒரு பாஸ்டர் கிரேட்டா சபையில் பாஸ்டராக நிறுவுறாரு அவர்கிட்ட சொல்கிறார் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரீச் காட்ஸ் காட்ஸ் வேர்ட் தேவோடைய வார்த்தை பிரசங்கி அது மாத்திரமல்ல ஆர்ட் அண்ட் குவாலிஃபைடு லீடர்ஸ் இது முக்கியமானது இது செஞ்சு ஆகணும் பாஸ்டர் மட்டுமே பார்த்து கொண்டிருக்க முடியாது மிகுந்த கஷ்டமான ஒரு காரியம் அப்போ இந்த பிள்ளை பல காரியங்களை செய்வதற்கு பிசிக்கல் நீடை பாக்கிறதுக்கு இல்லை சின்ன குரூப்பை போய் பாருங்கப்பா ஒரு சின்ன மீட்டிங் நடத்துங்கப்பா அங்க போய் நீங்கள் உங்களுடைய சாட்சியை அறிவீங்க அங்க போய் சுவிசேஷம் அறிவீங்க அந்த குரூப்புக்கு நீங்க லீடர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி ஆடைன் குவாலிஃபைட் லீடர்ஸ் அவங்க தான் கண்டுபிடிக்கணும் போடணும் அப்போ சைலன்ஸ் தி ஃபால்ஸ் டீச்சர்ஸ் தவறான உபதேசம் இருக்கிறவங்கள சத்தம் இல்லாமல் அமைக்க போயிடுப்பா ஒன்றும் பேசாத அப்படின்னு சொல்லி அவர்களை தவிர்க்க வேண்டும் அவர்களை தவிர்த்து விட்டு நல்ல குவாலிஃபைடு தலைவர்களை நியமிக்கணும் வாட புய புரிச்சு பண்ணும் இவரதுப்பா இது பண்ணினாலே ஒரு பாஸ்டருடைய மெமரிவர் அதிகாரம் அந்த மெமரி அதாவது மெயினான ஒரு வார்த்தை அதிகாரம் வாசிக்கலாம் நான் வாசிச்சு முடிக்கிறேன் நம்ம முன்னாடியே வாசிச்சதுதான் ஆனா அதை முக்கியமானது பார்ப்போம் உங்களில் உள்ள தேவோடைய மந்தையை நீங்கள் மெய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வரும் பொழுது மகிம வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் ஆமேன் சோ இன்னைக்கு நாம கர்த்தர் கிருபையில ஆஹ் ஆவியின் வரங்களில போதக போதை வரத்தை கொடுத்து நாம பார்த்து முடிச்சோம் நம்ம இன்னைக்கு மொத்தமாக பார்த்து முடிச்ச காரியங்கள் இவ்வளவுதான் நம்ம முதலேருந்து உங்களுக்கு ஏழு ஏழு பாயிண்ட் முடித்து விட்டோம் என்று நினைக்கிறேன் அடுத்த வாரத்தில் அடுத்த காரியங்கள் கடந்து போவோம் இந்த வாரத்தை நம்ம பார்த்தது ஏழு தலைப்பு என்ன எல்டர்ஸ் யாரு எப்படி பாஸ்டரிங் பண்றது இயேசு கிறிஸ்து நித்திய நித்தியபிரா ஆசாரியர் மெய்ப்புருடைய ஃபங்க்ஷன் என்ன அப்ளிகேஷன்ல ஹவு டு மேனேஜ் சர்ச் டு சைலன்ஸ் தி ஹவு டு டு சர்ச் வாட் ஆர் தி